ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக லாவோஸ் சென்றுள்ள பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி டொட்ரிகோ டுட்ரேட் நேற்றைய தினம் மாலை மாநாடு முடிந்த நிலையில் வர்த்தகர்கள் மாநாடொன்றில் பங்கு பெற்றினார் அங்கு உரையாற்றிய அவர் போதைப் கடத்தல் காரணமாக பிலிப்பைன்ஸ் மாத்திரமன்றி ஒட்டுமொத்த பிராந்தியமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியதுடன் இதனை தடுக்க ஆசியான் உட்பட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் போதைப்பொருள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பெரும் பிரச்சினைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதனாலேயே தான் ஆட்சிபீடம் ஏறியதும் போதைப் கடத்தல் மற்றும் வர்த்தகத்தை முற்றாக ஒழிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் போதைப்பொருளுக்கு எதிராக டுட்ரைட் முன்னெடுத்துள்ள கடுமையான நடவடிக்கைகளுக்கு போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய இரண்டாயிரத்து நானூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எனினும் தமது நடவடிக்கையின் போது தொள்ளாயிரம் பேரே கொல்லப்பட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏனியவர்களின் மரணங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான யுத்தத்தை முன்னெடுத்துள்ள பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி சட்டவிரோதமான படுகொலைகளில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன இதே குற்றச்சாட்டை அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவும் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி மீது முன்வைத்திருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த டுட்ரேஸ் பராக் ஒபாமாவை விபச்சாரியின் மகன் என விழித்திருந்ததால் நாட்டு தலைவர்களுக்கிடையில் நேற்றைய தினம் இடம்பெறவிருந்த சந்திப்பும் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது